வணக்கம் சார். பேர் என்ன? எத்தனை வருஷமா இந்த டைல்ஸ் லேயிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் பேர் மோகன் சார். இந்த வேலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் 20 வருஷமா பண்ணிட்டுருக்கோம். 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? வெறும் டைல்ஸ் மட்டுமா இல்லை கிரானைட்டு இதெல்லாம் பண்ணுறீங்களா நீங்கள்? டைல்ஸு, கிரானைட்டு ரெண்டுமே எல்லாமே பண்ணுறீங்க. சரி, இப்போ ஒரு டைல்ஸு, இப்போ எல்லா இடமும் வந்து டைல்ஸுன்னு ஆகி போச்சு. இப்போ கிரானைட்டு அது கொஞ்சம் பணக்காரங்க தான் பண்ண முடியும்னு இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ டைல்ஸில் இப்போ முதல்ல மார்போனைட்டு மொசாய்க்லேருந்து மார்போனைட் வந்தது, அப்புறம் செராமிக் வந்தது, இப்படியே மாறி இப்போ வெர்டிஃபைட் டைல்ஸ்னு வந்துட்டு. இப்போ நீங்கள் இந்த வெர்டிஃபைட் டைல்ஸ் ஒட்டும் பொழுது உங்களுடைய அனுபவம் என்ன? அது எப்படி இருக்குது வெர்டிஃபைட் டைல்ஸ்னால்? டைல்ஸை பொறுத்தவரையிலையுமே வெர்டிஃபைட் டைல்ஸ் வந்து நல்லா ஓரளவு நல்லா தான் சார் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து அதுலேயும் லைட்டாக பெண்டு நின்று எல்லாமே வரதான் செய்யும். கம்பெனியை பொறுத்து எல்லா கம்பெனியுமே லைட்டாக பெண்டு இருக்கும். கல்லை பொறுத்தவரை அதை வந்து நம்ம தான் அதை சரி பண்ணணும். அது ஒட்டும் போது கரெக்டாக அதை பார்த்து அதை கல்லை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சு அதை வந்து கரெக்ட் பண்ணி அதை மட்டத்தை கட்டி அதை முறையாக செய்யணும் சார். செஞ்சோம்னா வந்து கரெக்டாக ஒரே மட்டமாக கரெக்டாக வந்துடும் சார். ரெண்டை கூட நம்ம நிமித்து ஊற்றுற அளவுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது சார். அது பொதுவாக நீங்கள் சொல்கிறது வந்து இந்த 4x2 வந்து அது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றாங்க. அதனாலே நிறைய பேர் பயந்துக்கிட்டு 2x2 போயிடுறாங்க. அந்த 4x2 நீங்கள் அதை வந்து அது எந்த ஏரியாவில் அது மாரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி நீங்கள் கலவையிலேயே நீங்கள் அதை வந்து பண்ணி அதை மட்டும் கரெக்டாக பார்த்து இது பண்ணிடுவீங்களா அது? ஆமாம் சார். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரிங் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து தரையை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணி ஊற்றி க்யூரிங் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு சார். பண்ணிவிட்டு அதுக்கான கலவை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சிமெண்ட்டு போடாமல் ஆவரேஜாக ஒரு 10 கூண்டு அந்த ரேஞ்சில் வந்து கலவை மசாலாவை ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ளோரிங் மட்டம் பண்ணிக்கிட்டு அந்த கல்லை வந்து அழகாக வச்சு பார்த்து ஒரு கல்லை வச்சு பார்த்து மட்டத்தை கட்டிக்கிட்டு வச்சு பார்த்து அதுக்கப்புறம் பால் வந்து நிறையா ஊற்றி விட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை ஊற்றி விட்டு நல்லா டைட் பண்ணி அடித்தோம்னா அந்த சவுண்டு ஏர்லாக் எதுவுமே இருக்காது. எதுவும் இருக்காது. அப்படியே ஏதோ ஒரு பெண்டு ஒரு இடத்துல இருக்க தான் செய்யும். அதை வெயிட்டை வச்சு சரி பண்ணிடுவோம். சரி பண்ணிடுவீங்க அது? அது வந்து ஒரு அடுத்த நாள் ஆனாலும் அதை சரி பண்ணிடுவீங்க அங்கேயே இருந்தாச்சு? அதே மறுபடியும் அந்த சவுண்டு கேட்டாலும் இல்லை அந்த பேக்கிங் சரியாக ஆகாமல் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் நம்மள்ட்ட இது இருக்குது சார். கரெக்ட் பண்ணிடுவோம். கரெக்ட் பண்ணிடுவீங்க. தொழில்நுட்பம் இருக்கா அதுமாரி பண்ணிடுவோம். ஆ சரி. இதில் வந்து இப்போ பொதுவாக முன்னாடி வந்து ஆற்று மணல் போட்டு தான் இந்த கலவன்றத ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சில பேர் பி சாண்டையும் யூஸ் பண்ணுறாங்க. பி சாண்டு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் அது வந்து காசும் கூடையாக இருக்குது இப்போ. ஆனால் இப்போ நீங்கள் வேலை செஞ்சப்போ எம் சாண்டு தான் போட்டு வேலை செஞ்சீங்க, அதுவே போதும்னீங்க. அதில் என்ன வித்தியாசம் வரும் அதில்? பி சாண்டுனா வந்து அப்படியே அடைஞ்சிரும் சார். இப்போ டைட் பண்ணோம்னா அப்படியே அடைஞ்சிரும். உங்களுக்கு அந்த குறக்குறப்பு தன்மை அதிகமாக உள்ளதில் வந்து எம் ஸ்டாண்டு தான். அது வந்து நல்லா பாலை ஊற்றும் போது பால் நல்லா செட் ஆகிடும். பி ஸ்டாண்டு வந்து சிமெண்ட்டு பால் ஊற்றும் போது அப்படியே அந்த ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே தான் நிற்கும் அந்த சிமெண்ட்டு. உள்ளே போகாது, ஈரம் தான் போகும், வாட் தண்ணி தான் போகும், சிமெண்ட்டு போய் மேலே படிஞ்சிடும். ஆனால் எம் ஸ்டாண்டில் வந்து மேலே வந்து பாலை ஊற்றினாலும் கீறி விட்டாலும் உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளேயும் போகும். அந்த குறக்குறப்பு தன்மையில் நல்லா செட்டிங் க்யூரிங் நல்லா ஆயிடும். வித்தியாசம் மேக்ஸிமம் சைட்டில் பொறுத்தவரையும் நான் பி ஸ்டாண்டே யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து டைட் ஆகிடும், கரணையால் அடித்தாலே டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அது கீறி விட்டு தட்டும் போதும் அது சரியாக வராது, கட்டி ஆகிடும். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வேணா செய்யலாம் சார். எம் ஸ்டாண்டே பி ஸ்டாண்டே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெறும் பி ஸ்டாண்ட்லாம் நான் பண்ணுறது இல்லை. சரி. ஏன்னா அது ஆற்று மணலோடு அது ரொம்ப நைஸாக இருக்கிறது தான் அதில் உள்ள பிரச்சனை. போய் உள்ளதான் எதுவுமே பால் இருக்குது உள்ள க்யூரிங் இறங்க. இப்போ பொதுவாக அந்த பாத்ரூமில் ஒட்டும்போது நிறைய கம்ப்ளைண்ட் வந்துடுது.
ஒட்டுற அன்னைக்கு எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, போக போக அந்த பாத்ரூம்ல கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கு நீங்க என்ன தனியா ஏதாவது மெனக்கெடு அது என்ன பார்த்து செய்யறீங்க அதுக்குன்னு? அதுக்குன்னா வந்து இப்போ செவுறு இருக்குன்னு வச்சுக்கோங்களா, வால் செவுறு இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துணும் சார். பார்த்துட்டு அது நல்லா வறண்டு போயிருந்ததுன்னா நம்ம போய் உடனே சிமெண்ட்டை தடவி டைல்ஸை ஒட்டினோம்னா அந்த சிமெண்ட்ல உள்ள ஈரத்தை செவுறு இழுத்துடும். இழுத்துட்டுனா உங்களுக்கு வந்து அந்த சிமெண்ட் மட்டும்தான் செவுத்துல பிடிச்சிடும், சரியா கல் போய் பிடிக்காது. நம்ம என்னதான் ஊற வச்சு ஒட்டினாலும் கல்லை, கல்லுலேருந்து கல்லில் இருக்கும் சிமெண்ட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா செவுறு உறிஞ்சி ஈரத்தை எடுத்துடும், கல்லிலே தான் இருக்கும் சிமெண்ட். அதனால் அந்த வால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதை நான் அதையும் வந்து நான் தண்ணியை ஊற்றி நினச்சி பதமாக வச்சுக்கிட்டு ஃபுல் பேக்கிங்கில் ஒட்டினோம்னா எல்லாமே சேர்த்து பிடிச்சிடும் சார் வால். சில பேர் வந்து இந்த கேப்பு டைல்ஸுக்கும் டைல்ஸுக்கும் இடையில் உள்ள கேப்புக்கு ஸ்பேசர்னு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள்லாம் ஸ்பேசர் யூஸ் பண்ணாமல் அனுபவத்துலேயே பண்ணிடுறீங்க. ஆனால் அது பில்டிங்கை வந்து புது பில்டிங்காக இருக்கும்பொழுது அமைப்பு வேறையாக இருக்கும், அப்புறம் நாள்பட பில்டிங் கொஞ்சம் இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி மாறும்போது விரிவடைகிறது இதுமாரி இருக்கிறதுனால ஒரு கேப் விட்டு பண்ணணுன்றாங்க. அது கரெக்டாக அது நீங்கள் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்களா? அதெல்லாம் அது ஸ்பேசரும் நாங்களும் பண்ணுறோம் சார். அது கஸ்டமர் கேட்டால் மட்டும்தான் சார் அது பண்ணுவோம், இல்லாட்டினா நாங்கள் அந்த வந்து அது ஏன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கேப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரிங் நல்லா பேஸு செட்டாக செட்டாகி இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்பேசர்லாம் உட்கார்றதுக்கு வேலையே கிடையாது சார். ஏன்னா ரூஃபில் போடுறதுக்கு ஓகே சார், அதே மாதிரி வெயில் டைல்ஸில் கூலிங் டைல்ஸ், ஏன்னா அந்த வெயில் இது இருக்கிறதுனால அது ரூஃப்ல வெறும் கலவையில் பண்ணுறதுனால வெயில் மலையில் கிடக்கிறது அதெல்லாம் அதுமாரி தெரிக்கும், ஏர்லாக்காய் கூட்டு சவுண்டுக்கு குண்டு வெடிக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நம்ம ஸ்பேசர் வச்சோம்னா ஃபுல்லாக நம்ம அந்த இடத்த மட்டும் பேக் பண்ணிக்கலாம், அந்த ஜாயிண்டை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக பேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல நல்ல ஒரு இதுதான் சார். ஸ்பேசர் வச்சு பண்ணால் எங்களுக்கும் வேலை கொஞ்சம் ஈஸி தான் சார், ஈஸியாக ரொம்ப மட்டம் பார்த்து இதுமாரி தடவிக்கிட்டுலாம் இருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால கொஞ்சம் தகட்டல் இருந்தாலும் அது தெரியாது, பாயிண்டிங்கில் அதை சரி பண்ணிடுவோம், மாவு பண்ணுறோம் அதை சரி பண்ணிடுவோம். இப்போ இது இப்போ பொதுவாக வந்து சில டைல்ஸ் ஒட்டினோன்னு உள்ளார இறங்கிடுது, அது உங்கள் மிஸ்டேக் இல்லை அது. அந்த பில்டிங்கை வந்து இந்த ஒன்றரை ஜல்லி அந்த கலவை போட்டு பண்ணுறதில் உள்ளது, சிலது களிமண்ணையோ இதையோ போட்டு அது செட் ஆகாது அதில் பண்ணிடுறாங்க. அது என்ன மாரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டுறதுக்கு? அதாவது சார், நம்ம நான் எப்போதுமே சைட்டுக்கு போன உடனே சைட்டை பார்க்கணும் இல்லையோ ஃப்ளோரிங்கை தான் சார் பார்ப்பேன். ஃப்ளோரிங்கை பார்த்தோம்னே அது தட்டி லேசாக காலால் அப்படி தட்டினாலே தெரியும், யாராக இருந்தாலும் டொப்பு டொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதுமாரி இருந்ததுன்னா நம்மள்ட்ட இப்போ வீட்டுக்காரவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுவோம், சார் இது அடியில் பேக் ஆகாமல் ஏறா இருக்குது, நம்ம ஆள் இருக்காங்க விட்டு ஒரு நாள் உடச்சி எல்லாத்தையும் பாறையை போட்டு அலக்கி ஃபுல்லாக தண்ணியை கட்டி மறுபடியும் திம்ஸை போட்டு காங்கிரீட்டு மாரி பண்ணி திம்ஸை போட்டு அதுக்கப்புறம் தான் சார் நான் டைல்ஸே அந்த ஃப்ளோரிங் வந்து பார்த்துக்கிட்டு தான் நான் டைல்ஸே ஒத்து பண்ணுறது, இல்லைன்னா அது போட்டது எல்லாமே நஷ்டமாகிடும். புது சைட்டில் அந்த அளவுக்கு வராது, ஒரு நார்மலான சைட்டுனா அது கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும் சார். ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அந்த வீட்டோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாரி எல்லா வாய்ப்பும் இருக்குது சார். இந்த ஃப்ளோரிங் உட்கார்றது, கீழே பேஸு சரியாக இல்லாததுனால உட்கார்றது, அதெல்லாம் வந்து நம்ம டைல் போடும்போது அதை கரெக்ட் பண்ணிவிடுவோம் சார் நாங்கள். ஆனால் உடனே டைல்ஸ் போட்டுட மாட்டோம், அந்த இடத்த பார்த்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு தான் போடுவோம். சமீபத்தில் போன வாரத்திலே அப்படி தான் ரூஃபில் வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃபிலே ஃபுல்லாக வந்து செங்கல் ஜல்லி போட்டிருந்தாங்க, ஒரு ஏரியா மட்டும் ஒரு ரூம் மட்டும், அது மற்ற இடம்லாம் ரூஃபாக இருக்குது, அந்த இடம் மட்டும் போய் நடக்கும்போதே தெரிஞ்சிச்சு டொப்பு டொப்புன்னு சவுண்டு கிட்டு. அவங்கள்ட்ட சொல்லி அந்த ரூமை மட்டும் கம்ப்ளீட்டாக உடச்சி அதை பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் தான் சார் டைல்ஸ் போட்டோம் சார். அந்த ஒரு ரூமு மட்டும் போகணும். இப்போ இந்த ஒற்ற விஷயத்தில் வந்து சில இடங்களில் வந்து செராபாண்டுன்னு இப்போ பேஸ்ட்டு போட்டு ஒட்டுறாங்க, அந்த பேஸ்ட்டு வந்து இருந்தால் ஈஸி சார் அப்படின்றாங்க, வேலை ஈஸி அப்படின்றாங்க. அது சில இடத்துல சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்க அது மட்டத்துக்கெல்லாம் அது சரியாக வராது, அது கரெக்டாக இருக்காதுன்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
நார்மலாகவே டைல் ஊட்டுறதுக்கு வந்து சிமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஏதாவது வந்து ஒரு பழைய செவரு பெயிண்டிங் பண்ணியிருக்கு, பட்டி பார்த்துருக்கு, அதுமாரி இருக்கிற செவத்தில் வந்து நம்ம ஃபுல்லாக மிஷினை வச்சு சிப்பிங் பண்ணிட்டோ, கையாலேயே சிப்பிங் பண்ணிட்டோ சிமெண்ட் வச்சு ஊட்டுறது கொஞ்சம் டேஞ்சர் சார். ஏன்னா அது பழைய செவருங்கிறதுனால கீழே விடுறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம செராபாண்ட் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் சார். அதுமாரி இடத்துலலாம் நான் அதுமாரி தான் செராபாண்ட் யூஸ் பண்ணிப்பேன். மற்ற இதுக்கு வந்து ஃப்ளோரிங், இப்போ ஒரு மொசை திறமையில் வந்து ஃப்ளோரிங்கில் வந்து செராபாண்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து மசாலா கலவை போட்டு தான் பண்ணுவோம். அப்படி மொசைக்கு மேலேயே அவங்க கஸ்டமர் கேட்டாங்கன்னா அதுக்கு மேலேயே சிப்பிங் பண்ணிவிட்டு செராபாண்ட் வச்சு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம மட்டம் பண்ணும்போது செராபாண்ட் அதிகமாக வாங்குவோம் சார். ஒரு கல்லுக்கு இங்கே முனையில் ஒரு கிலோ வாங்குதுன்னா அந்த வாட்டத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கிட்ட ஒரு 6-7 கிலோ வாங்குவோம் சார். அந்த வாட்டத்தை நிமிக்கிற போது அதனால ஃப்ளோரிங்கை பொறுத்தவரையும் நான் செராபாண்ட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். வால் டைலில் ஃபுல்லாக இதுமாரி எலியூஷன், அதாவது வந்து ஒரு மழை வெயில் கடைபடுற இடத்துல அதுமாரி இடத்துலலாம் வந்து செராபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சார். யூஸ் பண்ணி போனாங்க அவங்களே காட்டினாலும் நாங்களே சொல்லி செராபாண்ட் வாங்கி கொடுக்க சொல்லி பண்ணிவிடுவோம். இப்போ இந்த டாக்டர் ஃபிக்ஸு இதெல்லாம் போட்டு லிக்யூடு இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட்லாம் போட்டு பண்ணுறாங்க, அதெல்லாம் எந்த மாதிரியான இடத்தை சூஸ் பண்ணி பண்ணுவீங்க? நான் வந்து சாதாரணமாக வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் அதுமாரி நாங்கள் ஃப்ளோரிங் பண்ண மாட்டோம் சார். கஸ்டமர் சொன்னாங்கன்னா நாங்கள் செஞ்சுப்போம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு இதெல்லாம் கெமிக்கல் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து மொட்டை மாடியில் தான் சார் யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஒரு அமௌண்ட்டு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னு இப்படி பேசிக்கிறீங்க, நீங்கள் வேலை முடியும் போது தான் பேலன்ஸ் வாங்குவீங்க, தினமும் ஒரு செலவுக்குள்ள காசுக்குன்னு வாங்கிக்குவீங்க, அப்படிதான் உங்களுடைய கணக்கு அதுதான். வேலையை முடிச்சாதான் சார் கம்ப்ளீட்டாக அதோட பேமெண்ட்டை கேட்பீங்க. இப்போ வரவங்க வந்து எல்லாருமே உங்கள் டீம்லன்னா எல்லாம் உங்களுக்கு கீழே கண்ட்ரோலாக கட்டுப்பட்டு இருப்பாங்க சுத்தப்ப, ஏன்னா வெளியூரில் போய் செய்வீங்க, அங்கே சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும், அங்கே பழக்க வழக்கம் வேறு மாதிரி இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க வேறு மாதிரி இருப்பாங்க, அதெல்லாம் எந்த தொந்தரவு சங்கடங்கள் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்குவீங்க. கண்டிப்பாக சார், நம்ம சொன்னால் நம்ம ஆளுங்க எல்லாருமே கேட்டுமா அவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க சார். சில விஷயம் நமக்கு தெரியாத விட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க நம்ம ஆளுங்களும் சமயத்தில் சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்கள்லாம் நல்லா எங்கேயுமே கெட்ட பேர் வராதவங்களால. இப்போ இந்த எப்படி பாத்ரூமை பற்றி ஒரு நம்ம கிரனைட் இது பாத்ரூம் டைல்ஸ் ஓட்டுறதை பற்றியான சில இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பேசணுமா? பொதுவாகவே இப்போ வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னா பொம்பளைங்க தான் அதிகமாக இருப்பாங்க, அவங்க பார்க்குறதே எதுனா கிச்சன் டேபிள் தான். ஆமாம், நிறைய பேர் கிரனைட் ஒட்டுறாங்க அதில், ஆனால் கம்ப்ளைண்ட் வந்துடுது. ஒன்று வந்து அந்த பீடிங் கொடுக்கறது வந்து சீக்கிரம் தெரிச்சு போயிடுது, அந்த எஜ்ஜெல்லாம் கரெக்டாக நோசிங் பண்ணுறதில்ல, பொறுமையாக பண்ணுறதில்ல, இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணும்போது நான் கவனித்து பார்த்தேன், கிட்டத்தட்ட ரொம்ப டைம் எடுத்து தான் நீங்கள் பண்ணீங்க அதுக்கு அதுக்கான மெனக்கெடு. அதில் என்னென்ன தேவையெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அது கரெக்டாக இருக்கிறதுக்கு? அது பொதுவாக கிச்சன் மேடையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீடிங் ஓட்டுறது அரால்டைட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் சார். அது சும்மா சாதாரணமாக கிரானைட்டு கல் மேலே ஓட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது சார். ஆனால் அது தண்ணி பட்டு ஊறிடுச்சுன்னா அது மேக்ஸிமம் இப்போ டாப்பாக வந்துடுது. அந்த பீடிங் வைக்கிறது நோசிங் பண்ணி அப்படியே கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். நம்ம தண்ணி அதிகமாக யூஸ் பண்ண யூஸாக என்ன பண்ணணும்னா அந்த அரால்டைட் பேஸ்ட்டு ஊறி அந்த பீடிங் காலில் உழுந்துரும் இல்லைன்னா தனியாக எடுத்து வச்சுருவாங்க, தம்பி நீங்கள் உழுந்தது உழுந்துட்டு தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட் ஆரம்பத்தில் நம்மள்ட்டே இருந்தது தான். அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணி பார்த்தா அந்த முனையில் அந்த பீடிங் உட்கார்ந்த இடத்துல கிரீப் இருந்துச்சுன்னா நல்லா அரால்டேட் பிடிச்சிடும் சார். கிரீப் இல்லாமல் அந்த கல் மேலே வச்சு ஓடுறதுனால தான் அந்த வளவளப்பு வந்து உங்களுக்கு இந்த பேஸ்ட் ஊறி போனோம்னா டக்குன்னு வந்துடுது. அந்த முனையை நல்லா கிரீப் பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டு பண்ணீங்க. ஆமாம், பண்ணிட்டு அதுக்கு மேலே பேஸ்ட்டை வச்சு ஒட்டி நல்லா அந்த கோடு கூட கல்லோட கல்லு சொன்னால் நல்லா கனமாக கோடு தெரியாமல் நைஸாக தெரிகிற மாதிரி வச்சு அரைக்கி மட்டம் பண்ணி
அதுக்கப்புறம் அந்த எஜ்ஜிலாம் மட்டமாக தேய்ச்சி நம்ம அதை நோஸ் பண்ணுறதுனால நோஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்ம பீடிங் வந்து அழகாக அந்த நம்ம முனையை மட்டும் வெட்டாமல் இருக்கிறதுக்காக, லேடிஸ் சமைக்கும் போது இந்த கருக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த பாத்திரங்கள் ஒரு இது நின்று சமைக்கும் போது அதில் போய் சாய்வாங்க, அப்படி நின்றுட்டு தான் சாய்வாங்க. அப்போ வந்து அந்த அந்த இடத்துல நோஸ் வேண்டாம், அந்த பீடிங் மாரி அந்த இடம் மட்டும் கருக்கு இல்லாமல் பண்ணுறதுக்கு இது லேட்டஸ்ட் ஸ்டைல் சார். எஜ்ஜி மாரி ஸ்டெப்புக்கும் அது மாரி தான் சார் யூஸ் பண்ணுறோம். இது கிச்சன் படிக்கு மேலே ஓட்டுறோம், ஸ்டெப்புக்கு கீழே ஓட்டுறோம். கீழே ஓட்டுறோம். இப்போ கிரனைட்டை பற்றி சொல்லணுன்னா, இன்றைக்கி கிரனைட்டெலாம் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு பொறிஞ்சு போயிடுது. அது ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுனால ஒவ்வொரு இடத்துலையும் விலையெல்லாம் வந்து சரியான கல்லான்னு பார்த்து எடுக்க கூட சாதாரண தெரியறதில்ல. பிஞ்சு கல் எடுத்துடுறாங்க, இது பாலிஷ் போட்டு ஏமாத்திடுறேன்றாங்க. இப்போ உங்களை வந்து கிரனைட்டு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 15-18 வருஷமாக ஒட்டிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு டைல்ஸுக்கு வந்து அளந்து கொடுத்துட்டு போயிடுறீங்க, ஆனால் கிரனைட்டுக்கு வந்து டைல்ஸ் போய் அவங்க எடுத்துக்கலாம், உடஞ்சிட்டாக்க மாற்றிக்கலாம், ஏதோ ஒன்று இருக்குது. கிரனைட் அவங்க வந்து வாங்க தெரியாது, எப்படி நீங்கள் அதை எப்படி பார்த்து எதாவது செஞ்சு தருவீங்களா? அது ஏதாவது என்ன அதாவது கஸ்டமர் கேட்டாங்கன்னா, கிரானைட் இப்போ சாதாரணமாக கஸ்டமர் இருக்காங்க, தம்பி நீங்கள் வாங்க தம்பி இன்னைக்கு வாங்க நம்ம போய் கல் எடுத்துகிட்டு வந்துடுவோம், கிரானைட் எடுத்துகிட்டு வந்துடுவோம் வாங்கன்னு கூப்பிட்றாங்கன்னா, போய் இங்கே காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் இங்கெல்லாம் பார்த்து எடுப்போம் சார் கல். ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் இங்கே எடுக்கிற கல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி விலையும் ஜாஸ்தி, அந்த கல்லில் உள்ள தரமும் சரியாக இருக்க மாட்டேங்குது சார். அந்த கிரெயின்ஸ் வர்ற இடத்துல அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மிஷின் பாலிஷ் பண்ணும்போதே அந்த டாட்டு டாட்டா அப்படி புள்ளி புள்ளியாக இருக்கும் சார். மேலே வந்து பாலிஷ் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா போட்டதுக்கு அப்புறம் அந்த இடம் மட்டும் அப்படியே திட்டு திட்டா அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது சார் ஆரம்பத்தில். அப்புறம் தான் டக்குனு யோசனை பண்ணி பார்த்தோம், சரி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போய் நம்ம கஸ்டமர் கேட்டாங்கிறதுக்காக நம்ம நேராகவே போய் விலை கம்மியாகவும் ஹோல்சேல் கடையிலே போய் மொத்தமாக கிருஷ்ணகிரி ஓசூர் பெங்களூர் அந்த சைடு போய் சார், நமக்கு அது வேலை கிடையாது சார். நம்ம போய் நானே அவங்களை அழைச்சிட்டு போய் கடையை பார்த்து கல்லை ஓகே பண்ணி நல்ல கல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி உள்ள கல்லாம் கல்லை அவங்களுக்கு சொல்லி நமக்கு லே பண்ணுறதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வரணுங்கிறதுக்காக நம்ம அந்த மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். நேராகவே போய் அவங்களை அழைச்சிட்டு போய் விலையும் கம்மி சார், இங்கே உள்ளத்தில் பாதி விலை தான், அங்கே பாதி விலை தான், பாதி விலை தான் சார், நல்ல கல்லையே எடுத்துகிட்டு வரலாம். ஆமாம் சார். அதனால நான் நமக்கு போய் தெரிஞ்சவங்க நம்ம விரும்பி கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் அதுமாரி செஞ்சு கொடுப்போம் சார். நமக்கு அதுவும் வேலை இல்லை, நம்ம டைல்ஸ் கிரானைட் பதிக்கிறது தான் வேலை சார். அதையும் நம்ம ஒரு பார்ட் டைமும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கெலாம் நம்ம வந்து எதுவுமே ஒரு ஃபீஸோ ஒரு ஃபெசிலிட்டியோ எதுவுமே பண்ணிக்கிறோம். ஒர்த்து மெயின் அவ்வளோதான் சார். சரி, உங்களெல்லாம் அறிமுகப்படுத்திக்கல, இவர் பேர் என்ன? இவர் பேர் குரு சார். ஆமாம், நல்லா சிறப்பாக ஒரே ஆளான்னு கலவை அப்படி கலந்து மெனக்கட்டாரு. அவர் ஜேசிபி அளவுக்கு வேலை செஞ்சாரு, ஒரு 10 ஆளோட வேலையை செஞ்சாப்ல. எந்த சைட்டுக்கு போனாலும் இவருக்கு ராசார் பேரு. ஆமா, பொறுப்பா இருக்கும். ஆமா, வேலையில. ஆமா, 3 வருஷமா வந்துட்டு இருக்காரு. சரி, தெரியாது, ஒரு 3 வருஷமா ரெகுலரா நம்மள்கிட்ட கம்பெனியில வந்து. சரி, ஒரு பானைக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி உங்க ஆட்கள் வந்து செய்யற பொழுது பார்க்கும்பொழுது தெரியும். மிச்ச ஆட்களை நான் பார்க்காட்டியும் கூட அன்னைக்கு சொன்னீங்க, நீங்கள் என்கிட்ட ஒரு 10-15 பேர் இருக்காங்க நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்குன்னே, இந்த வேலையை கொடுக்கறதுக்குன்னே வேலை தேட வேண்டியது இருக்குது, லாபம் இருக்கோ இல்லையோன்னு தான் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க. அப்போ வந்து ஒரு இப்போ ஒரு அண்ணன் பேர் உங்களுக்கு சொல்லலை எனக்கு. பேர் பாசு. சரி, அண்ணன் வந்து நம்மள்கிட்ட ஒரு 10-12 வருஷமா இருக்காங்க. வெரி குட், வெரி குட். தம்பி கார்த்தி. சரி, ரிலேஷன் தான் என் தம்பி. வெரி குட். இவரும் வந்து நான் ஒரு 8 வருஷமா இருக்காரு, சின்ன பிள்ளையிலேருந்து ஹெல்ப்பராக வந்து நம்மள்கிட்டே வேலை. ஓகே. இந்த பையன் பேர் மாதவன். சரி, இவர் வந்து இப்ப வந்து ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. சரி, உங்களுக்கு ஹெல்ப்பராக இருக்கிறார். எல்லாம் பொறுப்பாக கரெக்டாக இப்போ அண்ணன்லாம் வந்து எல்லாமே வந்து சிரமம் பார்க்காம உட்காந்து முட்டி வலிக்குது இடுப்பு வலிக்குதுலாம் இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுமாரி பேட்டர்ன் வந்து நிறைய இடம் நான் பார்த்த வரையும் அந்த பேட்டர்னை கரெக்டாக ஒட்ட மாட்டாங்க, அலுப்பு போடுவாங்க இந்த கார்னரில் இதுல எல்லாம்.
அவர் கார்த்தி வந்து அந்த இதெல்லாம் ரொம்ப மெனக்கட்டு அந்த பேட்டர்ன்லாம் கார்னர்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணார். நீங்கள் வந்து ஒவ்வொரு தடையும் பார்த்துக்கிட்டு அதை சொல்லணுன்றது இல்லாமல் கரெக்டான ஆள் வச்சுருக்கோம் அங்கே போய் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றதுனால உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. சில பேர் மேஸ்திரிங்க வேலை செய்கிறதில்ல, ஒரு பத்தாள் வேலை விட்டுட்டு வெள்ளையும் சொல்லையுமா அலைஞ்சிக்கிட்டு என்ன சாயங்காலம் காசு கணக்கு பார்த்து வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு தான் வராங்க. ஆனால் நீங்கள் ஒரு மேஸ்திரியாக இருந்துக்கிட்டு 25 வருஷத்துக்கிட்ட நெருக்கி சின்ன வயசுலேருந்து அனுபவத்துலேருந்து நீங்கள் பண்ணி இன்றைக்கும் வந்து மிஷினை பிடிச்சி நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களுடைய பெரிய லட்சியம்னா என்ன அதை சொல்லுங்கள். சார், நம்ம வந்து ஒரு சைட்டுக்கு போகிறோம்னா டைல்ஸ் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி யார் போட்டாங்க அப்படின்னு கேட்கணும் சார். யார் செஞ்சாங்க இந்த வேலை, எப்படி பண்ணாங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு பேர் தான் சார். அதுதான் திருப்தி. அதுதான் சார், அதுதான் திருப்தி. தொழில் இப்போ இந்த சைட்டே வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ 5 பேர் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கூட ஒரு நம்பர் வாங்கிட்டு போயிருக்காங்க சார். சரி, வாசல்ல நின்று பார்த்துட்டு நம்பர். அது சம்பாதிக்கிறத காட்டிலும் அது ஒரு வாழ்த்து மாரி. ஆமா சார், அதுதான் சார் சந்தோஷம். அது ஒருத்தர் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா உங்களை பார்த்து சொல்றது இல்ல, அந்த ஒரு வாழ்த்து வந்து உங்களை இன்னமும் வளர வைக்கும். அதான் ஒரு கலைஞனுக்கான, இது ஒரு கலை தானே, இது ஒரு கலை, இது ஒரு கலை தானே. இது என்னதான் பண்ணாலும் இதெல்லாம் பண்ண பிறகுதானே அது ஒரு அழகு பெறுது. சிறப்பா செஞ்சிருக்கீங்க. இப்ப நீங்க தமிழ்நாடு தவிர வேற எங்க வேணாலும் போய் ஒர்க் பண்ணுவீங்க? நீங்க அங்கே தங்கி அதை பண்ணி கொடுத்துருவீங்க நீங்க? இந்த வேளாங்கண்ணியில ஒரு 1 லட்சம் சதுரடி சார் லார்ஜி, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா போட்டு போட்டு தான் கட்டினாங்க. எல்லாமே வால்ட் சீலிங்க தவிர மற்ற எல்லா இடமே டைல் மட்டும்தான் சார். இதே டீம் தான் சார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் தங்கி எல்லாருமே வேலை பார்த்தோம். 1 லட்சம் சதுரடி, ஒரு ஃப்ளோர் 12,000 சதுரடி, மொத்தம் 6 ஃப்ளோர் நெருக்கி வேலை பார்த்தோம். அதனால எவ்வளோ சதுரடி பிரச்சனை கிடையாது. சென்னை ஒரு பெரிய மாநகரத்தையே ஒட்ட சொன்னாலும் ஒட்டிடுவீங்க, அதுக்கு உங்கள்கிட்ட டீம் இருக்கு. சரி சரி, உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க சந்தோஷம். நன்றி, வணக்கம்.